கேப்டன் டே நேயர்களுக்கு வணக்கம். ராஜமாணிக்கம். இப்போ நம்ம எளிய முறையில் நமக்கு எல்லாமே மருத்துவங்கிற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இப்போ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் வந்து பரவலாக ஜுரம் நிறைய இருக்குது, பல்வேறு பேர்களில் இருக்குது. ஆனாலும் ஜுரம் வந்தாலும் ஒரு குறைஞ்சது 5-15 நாள் வரைக்கும் இருக்குது. இப்போ உள்ள ஒரு வைரஸ் காய்ச்சல் பெரிய பாதிப்பு உயிரிழப்பு இல்லைன்னா கூட அதை தொடர்ந்து உடல் வலி, மூட்டுகள் வலி இருக்குது, இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது, சளி இருக்குது, ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு தான் போயிடுது இன்றைக்குள்ள காலத்திற்கு. இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ நம்ம ஜுரத்துக்கு ஊசி போட்டுக்கலாம், வெளியே போட்டுக்கிறாங்க, எமர்ஜென்சிக்கு நம்ம போட்டுக்கிறோம், கை வைத்தியமாகவும் நம்ம வீட்லேயும் பண்ணிக்கிடணும். ஒரு இப்போ நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்போம், கடுக்காய்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு கல்ப மருந்து. அது எப்படி பயன்படுத்தணுங்கிறத சொல்கிறேன் நான். இப்போது பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, சித்தார்த்தத்தில் காலையில் இஞ்சி, கடும்பகல் சொக்கு, மாலையில் கடுக்காய். இப்போ இது மூணும் சாப்பிட்டாலே நோய் இல்லாமல் இருக்கலாங்கிறது. இப்போது இரவில் அவசியம் கடுக்காய் சாப்பிடணும். கடுக்காய் வந்து நம்ம பொடி இன்னும் வாங்கிக்கிடலாம். வாங்குறத விட கடுக்காய் நம்மளே வாங்கிட்டு அதன் தோல் மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். கடுக்காய் வாங்கிட்டு அந்த தோல் மட்டும் உடச்சி எடுத்துக்கணும். தனியாக எடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சிலர் லேசாக இலை வறுப்பாக வறுத்து பொடி பண்ணிக்கலாம். அப்படியே பண்ணிக்கிறது ரொம்ப சுத்தமானது. இன்னும் சுத்தின்னு பார்க்க போனால், ஒரு பாத்திரத்தில் பால், பசும்பால் ஒன்று ஊற்றிட்டு நம்ம இட்லி அவியல் மாதிரி மேலே ஒரு துணி கட்டிட்டு இந்த கடுக்காய் தோலை அதில் வச்சுட்டு ஒரு ஆவி இட்லி அவியல் மாதிரி நம்ம அதை சூடுவோம். பாலோட ஆவியில் வேக வச்சு ஆற வச்சு நம்ம வந்து தூள் பண்ணி வச்சுக்கணும். வீட்லேயே நம்ம தயார் பண்ணிக்கணும். இந்த பொடி தான் வந்து ரொம்ப சிறந்த ஒரு கல்ப மருந்தாக இருக்கும். இதை வந்து நீ தினமும் இரவில் படுக்கும்போது ஒரு கால் ஸ்பூன் சாப்பிடணும். இப்போ ஜுரம் வந்தவங்க ஏழு இருக்கும், இருமல், சளி, தொடர் இருமல், காசம், இது மாதிரி பாதிப்பு இருக்கும், உடல் வலி இருக்கும். இவங்களுக்கு ஒரு அரை ஸ்பூனாவது தினமும் எடுத்துகிட்டு வரணும். ஒரு வெது வெதுப்பான வெந்நீரில் சாப்பிட்டிங்கன்னா பல்வேறு நோய்கள், மலச்சிக்கல் இருக்காது, குடல் சுத்தமாக இருக்கும், நரம்புக்கு பலம் கிடைக்கும். இந்த இப்போது ஜுரத்தினால் வந்த வலிகள், இருமல் எல்லாமே நின்றுடும். வெறும் கடுக்காய் பொடி தான். இப்போ மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு ஜுரம் சரியானாலும் தொடர்ந்து எடுங்க. நல்லா இருக்கிறவங்களும் இந்த கடுக்காய் பொடி அவசியம் எடுக்கணும். ஏன்னா உடம்பில் கழிவுகள் தான் நோய். நம்ம உடம்புல திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கோம், அந்த கழிவுகள் தேக்கம்தான் நோயாக உருவாகுது. நம்ம வந்து முழுமையான கழிவுகள் வெளியேற்றணும்னா இரவில் வந்து இந்த கடுக்காய் பொடி கண்டிப்பாக எடுக்கணும். அந்த கடுக்காய் பொடியை நாம் தயார் பண்ணிக்கிறது ரொம்ப சிறந்தது. அதுக்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கடுக்காய் பொடி வாங்கினேன் இரவில் ஆளுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம உடல் தகுதி கேட்ட மாதிரி அவசியம் சாப்பிட்டுட்டு உறங்கும்போது, தூங்க போகும்போது கொஞ்சம் எது எது போன ஒரு வெந்நீரில் ஒரு கால் ஸ்பூன். நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்களே சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. ஒரு 10 நாள் 1 மாதம் போகட்டும், உங்கள் உடம்பு உங்களோட மாற்றம் உங்களுக்கே தெரியும். உடம்பு அவ்வளோ எளிமையாக இருக்கும். காற்றுல போகும் அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறிடுச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், உங்களுக்கு அந்த களைப்பெல்லாம் இருக்காது. மொத்தத்தில் கழுவி போனாவே பசிக்கு நல்லா எடுக்கும், ஒரு கற்பமாகவே வேலை செய்யும். இப்போ உள்ள இந்த காய்ச்சலுக்கும் நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி மாதிரி இருக்கும். காய்ச்சல் வந்தவங்க அவசியம் எடுக்கணும். இருமல் தொடர்ந்து இருமல் இருக்கும், அதை சார்ந்த உடல் வலி இருக்குது, ரொம்ப சோர்வாகவே இருப்பாங்க. 10 நாள் காய்ச்சல் வந்துடும், உங்களுக்கு 20 நாள் இழந்து வேறு வேலைக்கு போக முடியாத அளவில் உடம்பு சோர்வு கொடுத்துடும். இப்போ வர ஒரு வைரஸ் அந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அவசியம் இந்த கடுக்காய் பொடி சாப்பிட்டுக்கணும். நீங்கள் கடையில் கடுக்காயே வாங்கிட்டு வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. வாய்ப்பு இல்லாதவங்க கடையில் வாங்கிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கடுக்காய்ங்கிறது ஒரு கல்ப மூலிகை. இது ஜுரம் தான் சரியாயிடுச்சு, 1 மாதம் எடுத்தால் போகிறோம்லாம் கிடையாது. நீங்கள் விடாமல் எடுத்துகிட்டு வாங்க. எப்போ நேரம் கிடைக்குதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. இது ஒரு கண் பார்வையிலிருந்து உடல் நரம்பு பலத்திலிருந்து உங்களுக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாவே நீங்கள் வயதாகக்கூடிய ஒரு பாதிப்புகள் எல்லாமே மாறிடும். கல்ப மருந்து தான் இதுவும். அதனால் வந்து கற்பும் கடுக்காய்ங்கிறது இப்போது
இது கூட துணை மருந்தாகவும் சேர்த்து தெரியுமலான்னு கடையிலேயே கிடைக்கும். நெல்லிக்காய் தாண்டிக்காய் சேர்த்து அதுவும் பொதுவாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் கடுக்காயும் தனிங்கணும்னு பார்க்கும்போது உடம்பை வந்து ரொம்ப உறுதிப்படுத்துறதுல தலை சிறந்த ஒரு மருந்து அது. அந்த கடுக்காய்ங்கிறது உடம்பை உறுதியாகும், கல்மாரி ஆக்கிறதுக்கு தான் அது பெயரே. அது கல்ப மருந்துகள்லேயும் கடுக்காய் வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு மருந்து. அது நமக்கு ரொம்ப எளிதான மருந்து தான், நம்ம செய்கிறதுக்கும் ஈஸி தான். எதுவுமே பண்ண முடியலனா கூட நம்ம வாங்கிட்டு வந்து இல்லை தோல் மட்டுமே கேட்டு வாங்கிக்கோங்க, கடுக்காய் தோல் மட்டும் கூட வாங்கிக்கோங்க. அந்த வித்து இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அதை பக்குவப்படுத்தி தினமும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடணும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும்னா இது ஒன்றே போகிறோம் உங்களுக்கு. ஏன்னா இரவில் சாப்பிடும்போது குடல் சுத்தம் பண்ணிக்கும், மழை கழிவுகள் இருக்காது, மூளை பிரச்சனை இருந்தால் சரியாயிடும், இப்போது வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வெளியேறிடும், உடல் வலியை குறைக்கும். நீங்கள் அதை எடுக்க எடுக்க உங்களுக்கான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். எதுவுமே இல்லைன்னாலும் உடம்பு மேல் மேலும் ஆரோக்கியமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும், கண் பார்வை நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு ஒரு கற்பமான ஒரு பெரிய மூலிகை அது வித்து. அதனால் கடுக்காய்ங்கிறது நம்ம எளிதில் கிடைக்குது, இதில் இதுக்கு என்னங்கிற ஒரு நினைவே இருக்கக்கூடாது. பெரிய மருந்து அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தால் தான் முழு பலனும் தெரியும். தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வாங்க. நாளை வேறு மருத்துவ குறிப்போடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.